ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனன்ஸ்ல படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோல வந்து CS3353 சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா CS3353 அதாவது சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணால் பாருங்க, ஸோ அப்படி தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ யூனிட் வைஸாக உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அரேஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அரேஸ்னால் என்னென்னு படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அரேவோட சிங்கிள் அரே இல்லை மல்டிபிள் அரே இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நல்லா ரெண்டுமே வந்து நல்லா புரிஞ்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து எது கேட்டாலும் உங்களால கிளியர் அட்டன் பண்ண முடியும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதுல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுல போல்ட் பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸ் நல்லா தரவ பண்ணிக்கோங்க. போல்ட் பண்ணாம இருக்க கொஸ்டின்ஸே ஒருக்கா ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டயர் இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணினாலே அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுலயும் அரே கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால அரே வந்து நல்லா வந்து டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கேட்டாங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எழுதுங்க, கொஞ்சம் அதிகமாக மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஹேண்டிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பாயிண்டர்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் லிங்க் லிஸ்ட், இந்த லிங்க் லிஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு சர்க்குலர் இல்லாட்டி வந்து டபுள் லிங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில டைப் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்டும் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ADT இது ஒரு நல்ல கான்செப்ட். ஸோ அது நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிட் ஃபோர், ஸோ பைனரி சர்ச் ட்ரீ, பைனரி சர்ச் இது ரெண்டுமே வந்து முக்கியமான கொஸ்டின். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரீ டிராவர்சல் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதில் குவாட்ரேட்டிக் ப்ராப்பிங் இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ வந்து இதில் சொல்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஒருக்கா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸும் எக்ஸாம்பிளாக கொடுக்க பாருங்க, அப்படின்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ், இதில் வந்து ஸ்டார்டிங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்ச்சிங்கும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் குவிக் ஷார்ட், மெட் ஷார்ட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து லீனியர் சர்ச் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பைனரி சர்ச்சும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ இருக்குது, பைனரி ட்ரீ இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பைனரி சர்ச்சை கூட கேட்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.